சாமானியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். ஒருவரோட அங்க குறைபாட்டினா சுட்டி காட்டி நம்ம ஏளனமே செய்யக்கூடாது. அந்த மாதிரி சூரிய பகவான் ஏளனம் செய்யறதுனாலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்மளோட ஆயுள் விருத்தி அடைவதற்காக எந்த ஹோமத்தை எந்த தளத்துல பண்ணணும், அந்த சூரிய பகவான் அவஸ்தப்பட்டு அந்த தளத்துல தான் வந்து சாப மோசனமும் பெற்றிருக்காங்க. மேலும் இந்த தளத்துல வந்து ராகுகேது தோஷமும் போகிறதுக்காக நம்ம விளக்கேற்றி கூட வழிபடலாம். அந்த தளம் என்னது? சம்பந்தர் பாடல் பெற்ற திருவேகத்தில் நிற்கக்கூடிய திரு மீயத்தூர் மேலான திருத்தலமானது திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காவிரி தங்கிற திருத்தலங்களில் இது 56 திருத்தலமாகவும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தேவார பாடலில் பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 119 சிவாலயமாகவும் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் வந்து சூரிய பகவானும் தரிசிச்சிருக்காங்க. அம்பிகையுள்ள திருத்தலங்களில் இது மிகவும் சிறப்பான திருத்தலமாகவும் அமைந்துள்ளது. இங்கே இருக்கக்கூடிய அன்னை லலிதாம்பிகை அம்மன் வந்து அவங்களோட வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டவாறு அமைந்துள்ளாங்க. காந்தி மகாபெரியார் இங்கே இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அம்மனை தரிசித்து விட்டு அவங்கள விட்டு செல்ல மனம் வராமல் பிடிவாதம் பிடித்து அந்த லலிதாம்பிகை அம்மனோட சக்திக்கு ஒரு சான்றாகவே அமைந்தாங்க. இப்போ இந்த கோயிலோட அமைப்பை பற்றி பார்ப்போம். கோயிலோட கிழக்கு நோக்கி கோயில் கொடி மரம் நந்தி பலிப்பீடம் ஆகியவை இருக்கின்றது. அதுக்கடுத்துதான் ஒரு கோபுரம் வரும். அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய திருப்பிரகாரத்தில் விஸ்வநாதர் சன்னதி இருக்கின்றது. இந்த கோயிலோட தெற்கு நோக்கிய பகுதியில் தான் வந்து லலிதாம்பிகை அம்மனோட சன்னதி இருக்கின்றது. அதுக்கடுத்துதான் போனால் ரெண்டாவது கோபுரம் வரும். அதுக்குள்ளார பலிப்பீடம், பலிப்பீடத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்பாக ரெண்டு துவாரபாலகர்கள், கருவறைக்குள்ளார மேகநாத சுவாமி இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அம்பாலை எப்படிலாம் அழைக்கிறாங்கன்னா மேகநாம்பிகை, சௌந்தரநாயகி மற்றும் லலிதாம்பிகை ஆகிய பெயர்கள்லாம் அழைக்கிறாங்க. இங்கே இந்த தளத்தோட தலவிருட்சம் வந்து வில்வ மரமாகும். இந்த தளத்தோட தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தமாகும். இப்போ கோஷ்டம்னா நான் தெரிஞ்சு போவாங்க. கோஷ்டம்னா கருவறையோட வெளிப்பக்கத்தை தான் நம்ம வந்து கோஷ்டம்னு சொல்லுவோம். பல கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருவறையோட வெளிப்பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்கை அம்மன், விநாயகர் போன்ற சாமியோட சிலைகள்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட கோஷ்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நர்த்தன கணபதி, சேத்திர புராணேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, லிங்காத்பவர், பிரம்மா, சந்திரசேகரர், துர்கை அம்மன், ரிஷபாரூடர். ரிஷபாரூடர்னா யாருன்னா சைவர்களால் வழிபடக்கூடிய 64 சிவ உருவ திருமேனிகளில் ஒருவர் ஆவர் தான் வந்து ரிஷபாரூடர் ஆவாங்க. எதிர இருக்கக்கூடிய திருப்பிரகாரத்தில் தேயுலிங்கம், விநாயகர் சன்னதிகள், அக்னிலிங்கம், இந்திரலிங்கம், யமலிங்கம், வள்ளி தேவானையுடன் கூடிய சுப்பிரமணியர், குபேரலிங்கம், ஈசானலிங்கம், நிருத்திலிங்கம், அகத்தியலிங்கம், சித்தி விநாயகர், மகாலட்சுமி மற்றும் பிருத்திலிங்கம். அதுக்கடுத்ததான் திருநாக சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் ஆகியோர் இருக்கிறாங்க. இப்போ இந்த லலிதாம்பிகை அம்மனோட கோயிலை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த மேகநாதர் சுவாமி கோயிலோட தெற்கு பக்கத்தில் தான் லலிதாம்பிகை அம்மனோட சன்னதி இருக்கின்றது. இவங்களுக்கு சௌந்தரநாயகி என்ற பெயரும் உண்டு. அவங்க வந்து அபயவரத ஹஸ்த முத்திரையுடன் சக்கரபீதத்தோட ராஜசிம்மாசனத்தில் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டவாறு அமர்ந்து அருள்வகை செய்கிறாங்க. பொதுவாகவே அம்பிகையை வலது காலை மடித்தவாறு காண்பது அரிது. உலகிலேயே இது போன்ற கலையழகு மிக்க இறைவியோட சிற்பத்தை வேற எந்த கோயிலையும் காண முடியாது. சாந்த சுரூபியாக அமர்ந்த கோலத்தில் அருளாட்சி பொய்யும் அம்பாலோட இடம் ஒரு ராக தர்பார் போன்ற உணர்வை தருகின்றது. யாரில்லாத தளத்துக்கு வந்து லலிதா சஹஸ்திர நாமத்தையும் லலிதா நவரத்ன மாலையும் பாடுறாங்களோ அவங்களுக்கு அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நிச்சயமாகும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயுஷ்ய ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமமும் இது ரெண்டு ஹோமத்தையும் தளத்தில் பண்ணது சிறப்பாகும். அப்படி இந்த தளத்தில் இந்த ஹோமத்தெல்லாம் பண்ணால் ஆயுள் விருத்தி அடைவது, அதாவது ஆயுள் நீண்ட ஆயுள் இரு கிடைப்பது நிச்சயமாகும். பிரண்ட எண்ணத்தை ஒரு தாமரை இலையில் வைத்து அதை இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து அன்னதானம் கொடுத்தால் நீண்ட ஆயுள் உண்டாகும், தீராத நோய்களும் தீரும். இப்போ இந்த லலிதா சஹஸ்திர நாமத்தை பற்றி பார்ப்போம். இந்த திரு மீயச்சூர் தான் லலிதா சஹஸ்திர நாமம் தோன்றிய தலமாகும். மேலும் இங்கே தான் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் அகத்திய முனிவருக்கு இந்த லலிதா சஹஸ்திர நாமத்தை உபதேசம் செய்தாங்க. அப்படி அவங்க உபதேசம் செய்து கொண்டிருக்கிற வேலையில் அகத்திய முனிவர் ஹயக்ரீவ பெருமாள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஹயக்ரீவ பெருமாளே, அன்னை லலிதாம்பிகை அம்மனை தரிசிப்பதற்கான சிறந்த தலம் எது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஹயக்ரீவ பெருமாள் அகத்திய முனிவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா
அகத்திய முனிவரே அண்ணன் லலிதாம்பிகையம்மனை தரிசிப்பதற்கான சிறந்த தலம் திரு மீயச்சூர் தான். அங்க இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தின் மூலமாக அண்ணனை தரிசிப்பதற்கான கிடைக்கும் பலனை தனி என்று சொன்னாங்க. அவ்வாறு ஒரு பௌர்ணம தினத்தன்று அகத்திய முனிவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த திரு மீயச்சூருக்கு கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகைய தரிசிப்பதற்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தின் மூலமாக அவங்களை தரிசிச்சு, தரிசித்தது மட்டும் இல்லாம ஸ்ரீ லலிதா நவர்த்தன மாலை என்ற பாடலையும் அர்ப்பணம் செய்தாங்க. பௌர்ணமி தினத்தன்று யாரெல்லாம் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தையும் லலிதா நவர்த்தன மாலையும் பாடுறாங்களோ அவங்களுக்கு அம்மனோட அருள் கிடைப்பது நிச்சயமாகும். இப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அன்னை லலிதாம்பிகை அம்மனோட ஒரு பக்தையோட வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்த்து நம்ம பார்க்க போறோம். அவங்க வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. கர்நாடக மாநிலத்தில் ஒரு அம்மையார் வந்து ஸ்ரீ அவங்க வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவங்க ஆவாங்க. அவங்க ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனோட பக்தையாவாங்க. அவங்க தினைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகாலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம் செய்து விட்டு இந்த ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்த பிறகு தான் அவங்களோட அன்றாட வேலைகள் எல்லாம் பார்க்க தொடங்குவாங்களாம். இப்படி தினைக்கும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் இரவில் அவங்களோட கனவில் அன்னை லலிதாம்பிகை அம்மன் வந்து சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட எனக்கு அணிந்து கொள்ள அனைத்து ஆபரணங்களும் இருக்கின்றது, ஆனால் காலுக்கு அணிந்து கொள்ள ஒரு கொலுசு இல்லை, அதை நீ தான் எனக்கு செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கனவுலேருந்து போயிட்டாங்க. அப்புறம் அந்த கனவு கண்டனே அதிர்ச்சி இல்லை அந்த அம்மா இருந்துச்சு சொல்கிறாங்க, யார் இந்த தேவி, ஏன் என்கிட்ட வந்து இப்படி கட்டளை இடணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட அவங்களே சொல்லிக்கிட்டு அவங்கள தேடுறதுக்காக வைணவ தலங்களான ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதி போன்ற தலங்களுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரையும் பார்க்கும்போது அவங்க கனவுல வந்து தேவியோட முகத்துக்கு ஒத்துப்போகவில்லை. இப்படி அவங்க அந்த தேவியோட முகத்துக்கு ஒத்துப்போகும் தேவியை தேடிட்டு இருக்கும்போது எதாச்சியாக அவங்க ஒரு மாத ஒரு ஆன்மீக மாதவரை பார்க்க நேரிட்டது. அந்த மாதவரோட அட்டையில் வந்து அன்னை லலிதாம்பிகையோட படம் அச்சிடப்பட்டிருந்தது. அந்த அந்த படத்தை பார்த்தோன்னே அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, அப்போ இவ்வளோ நாள் நான் அண்ணன் லலிதாம்பிகை அம்மன் மேலே வச்சுருந்த பக்தியினால் அவங்களும் என் கனவுல வந்து இந்த இந்த மாதிரி கட்டளையிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வந்து கொலுசு செஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க திரு மீயச்சூருக்கு. அங்கே போய் ஸ்ரீ லலிதா அண்ணன் லலிதாம்பிகை அம்மனோட கோயில் சொந்தவங்கக்கிட்டலாம் இதை சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. ஆனால் அவங்க கோயில் சொந்தவங்க யாருமே இதை நம்பலை. அப்புறம் பெரும் பிடிவாதலுக்கு அப்புறமா அவங்க வந்து கொலுசு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அங்கே லலிதாம்பிகை அம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஐயருக்கு வந்து தெரியாது, அவன் கொலுசு போகிறதுக்கு காலில் வசதியாக ஒரு ஓட்டை இருக்குன்னு. ஏன்னா பலகாலமாகவே அம்மா லலிதாம்பிகை அம்மனுக்கு செய்து வந்த அபிஷேகம்லாம் வந்து அந்த அபிஷேக பொருட்கள்லாம் அந்த துளையை அடைத்து விட்டது. அதனால் அந்த ஐயரும் வந்து அதை கவனிக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே போய் பார்த்தா ஒரு துளை இருந்தது. அதை பார்த்து போய் இந்த அம்மனோட திருவிழா இடம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக அந்த கொலுசுனை ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த தலத்தோட சிறப்புகள்லாம் என்னென்னா, காசிப முனிவரோட மனைவிகளான வினதை மற்றும் கர்த்தரு ஆகிய இருவருமே வந்து இந்த தலத்துக்கு வந்து தவம் இருந்து சிவபெருமான் நோக்கி தவம் இருந்து அங்கே பிள்ளை பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க. இந்த தலத்தில் தான் சூரிய பகவானும் அங்கே சாப விமோசனம் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை சித்திரை 21-27 வரைக்கும் சூரிய பகவான் தன்னோட கதிர்வீழ்ச்சிகளின் மூலமாக இருக்கக்கூடிய மேகநாத சுவாமி மீது வீசி அவங்க மேகநாத சுவாமியை வழிபடுவாங்க. இது இந்த கோயில தான் மட்டும் இல்லை, அனைத்து பழங்காலத்துலேருந்து இருந்து வரக்கூடிய சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதத்தில் தான் வந்து கரெக்டாக சூரியன் கிழக்கு நோக்கி உதிக்கும். கிழக்குனா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சாதா கிழக்கு கிடையாது, சித்திரை மாதத்தில் தான் வந்து சூரியன் கரெக்டாக அந்த 0 டிகிரி கிழக்கில் உதிக்கும். அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம பண்டைய காலத்து நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கோயிலில் அந்த மூலவர் மேலே அந்த சூரிய ஒளி படுற மாதிரி கரெக்டாக துல்லியமாக கட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள்லாம் வந்து அந்தளவுக்கு கோயில் கட்டமைப்பில் ஒரு சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய ரதசப்தமி விழாவோ வெகு விமர்சனையாக நடைபெறும். இங்கே புராண காலத்தில் பிறந்தவங்களாம் யாருன்னா, கருடன், அருணன். அருணன்னா யாருன்னா சூரிய பகவானோட தேரோட்டி தான் அருணன். மாலி, சுக்ரீவன், யமதர்மராஜா மற்றும் சனீஸ்வர பகவான் ஆகியோரும் இங்கே பிறந்திருக்காங்க. இப்போ அவங்க கதையை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், காசிப முனிவரோட மனைவிகளான வினதை மற்றும் கத்ரு ஆகிய இருவருமே வந்து இந்த காலத்தில் சிவபெருமான நோக்கி தவம் இருந்து அவங்க பிள்ளை பாக்கியம் பெற்றிருக்காங்கன்னா அதை விரிவாக பார்ப்போம். அவங்க காசிப முனிவரோட மனைவிகளான வினதை மற்றும் கத்ரு ஆகிய இருவருமே வந்து சிவபெருமான நோக்கி இந்த காலத்தில் தவம் இருந்தாங்க.
தான் வந்ததுக்கு பாருங்க சிவபெருமான் அவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு முட்டையை பரிசாக கொடுத்தாங்க. இந்த முட்டையை வந்து ஒரு வருட காலம் பூஜை செய்து பாதுகாத்து வந்தா உலகமே போற்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அருளை விட்டு சிவபெருமான் சென்று விட்டாங்க. ஒரு வருட காலம் முடிந்து விட்டது. வினதைக்கு வந்து ஒரு பறவை பிறந்து அது பறந்து சென்று விட்டது. இன்னும் குழந்தை பிறங்காம இப்படி பறவை பிறந்து பறந்து சென்று விட்டது அப்படின்னு ரொம்ப கவலையோட சிவபெருமான் கிட்ட இந்த விஷயத்த சொன்ன. சிவபெருமான் சொன்னாங்க, நான் சொன்ன மாதிரியே இந்த பறவை கருடனுங்கிற பெயரோட விஷ்ணு பகவானோட வாகனமாக இருந்து உலக மக்கள் அனைவரும் போற்ற மாதிரி இருப்பான் அப்படின்னு அருளினாங்க. கர்த்தரும் என்ன பண்ணாங்கன்னா, விழந்தாய்க்கு குழந்தை பிறந்துருச்சு அப்போ நம்மளுக்கும் நினைச்சு குழந்தை பிறந்திருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து முட்டையை பிரித்து பார்க்குறாங்க. ஆனால் தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் பாதி மட்டும்தான் வளர்ந்த ஒரு குழந்தை இருந்தது, நம்ம ரொம்ப அவசரப்பட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுடந்து போய் சிவபெருமான் கிட்ட அதை கர்த்தரை சொல்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பிறந்த மகன் வந்து சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருந்து உலக மக்கள் அனைவரும் போற்ற மாதிரி இருப்பான் அப்படின்னு அருளினாங்க. கர்த்தரும் வந்து அந்த அவங்களுக்கு பிறந்த மகனுக்கு வந்து அருணன் அப்படின்னு பேரிட்டாங்க. இப்போ இந்த திருமீச தலத்தோட தலைவரலாரை பார்ப்போம் வாங்க. இறைவனை தரிசிப்பதற்கு ஆசைப்படுறவங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவது பாவம், அதே ஒருவரோட அங்க குறைபாட்டினா சுட்டி காட்டி ஏளனம் செய்வது மகா பாவம். இந்த இரு பாவங்களையும் சூரிய பகவான் ஒரு தடவை செஞ்சுருக்காங்க. அவரை பார்த்தா நம்ம அதுதான் வந்து தலைவரலாராகவே மாறிடுச்சு. அது என்னன்னா, சூரிய பகவானோட தேரட்டி வந்து நான் அருணன்னு சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு ஒரு தடவை திருக்கோயிலத்துக்கு சென்று சிவபெருமானை தரிசிக்கணும்னு ஆசை இருந்தது. அவங்க அதை வந்து அவங்க போறதுக்காக அவங்க கிட்ட சூரிய பகவான் கிட்ட அனுமதி கேட்க போனாங்க அருணன். அப்படி அவங்க அனுமதி கேட்க போய் சூரிய பகவான் அதை மறுத்தது மட்டும் இல்லாம அருணனோட அங்க குறைபாட்டினை சுட்டி காட்டி அவங்க ஏளனம் செய்தாங்க. அது சிவபக்தியில திளைத்திருந்தா அதாவது மூழ்கி போயிருந்த அருணன் வந்து அவங்க மோகினி பெண்ணாக உருவெடுத்து திருக்கோயிலாயம் புறப்பட்டாங்க. போற வரியில இந்திரன் வந்து மோகினியோட அழகில் மயங்கினாங்க. இதன் மூலமாக பிறந்தவங்க தான் வந்து வாலி. அந்த அருணனோட எண்ணம் ஈடேறியது. அவங்க சிவபெருமான தரிசிச்சு விட்டு அவங்க திரும்பவும் வந்து சூரிய பகவான் கிட்ட வராங்க. வந்து நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. சூரிய பகவான் கேட்கறாங்க, மோகினி பெண்ணாவா நீ மாறினா எங்க மாறி காட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அருணன் வந்து மோகினி பெண்ணாக மாறி காட்டினாங்க. அவங்களோட அழகில் சூரிய பகவான் வாங்கினாங்க. இதன் காரணமாக தான் சுக்ரீவன் பிறந்தாங்க. தன்னோட பக்தனோட அங்க குறைபாட்டினையே சுட்டி காட்டி ஏளனம் செய்ததுனால சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்து சூரிய பகவானை சபித்து விட்டாங்க. அதனால சிவபெருமான் சொன்னாங்க, நீ இங்க வந்து மேகமண்டலத்துல 7 மாதங்கள் ஒரு யானையின் மீது என்னையும் பார்வதி தேவியையும் வச்சு பூஜை செய்தாதான் உனக்கு சாப மோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சூரிய பகவானும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேகமண்டலத்துல ஒரு யானையின் மீது சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வச்சு அவங்க வந்து 7 மாதங்கள் பூஜை செய்யலான்னு தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 7 மாதம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ரொம்ப அவசரப்பட்டு சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க, சிவபெருமானே இன்னும் எனக்கு சாபம் மோசனம் தரலையா அப்படின்னு கேட்கும்போது இதை பக்கத்துல இருந்து கேட்ட பார்வதி வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. சரியான நேரம் வர வரைக்கும் நீ பொறுத்துட்டு இருக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க சாபம் கொடுக்க எழுந்தாங்க. அந்த நேரத்துல சிவபெருமான் அவங்கள சாந்தமாக சாந்தப்படுத்தினாங்க. சாந்தமார தேவி ஏற்கனவே கொடுத்த சாபத்தினால சூரிய பகவான் இருந்து போயிருக்கிறான், இன்னொரு சாபம் கொடுத்தா சூரிய பகவானோட நிலை மோசமாகி உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு தவிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள சாந்தப்படுத்தினாங்க. 7 மாதம் நிறைவு அடைஞ்சதுக்கு அப்புறமா சிவபெருமானோட அருளால சூரிய பகவான் அவங்களோட கருமை நிறம் மீண்டு திரும்பவும் அனைவருக்கும் ஒளி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சூரிய பகவானுக்கு அருள் கொடுத்ததுனால சிவபெருமானுக்கு வந்து மேகநாதர் என்ற பெயர் கிடைச்சு அவங்க கஜபுரிஷ்ட விமானத்தோட கருவறையில அனைவருக்கும் அருள் புரிகின்றாங்க. சிவபெருமான அருளால சூரிய பகவான் வந்து தன்னோட கருமை நிறம் விலகி அனைவருக்கும் ஒளி கொடுக்குறாங்க. அதனால இது மீயச்சூர் அப்படின்னு வழங்கப்படுகிறது. அந்த திரு மீயச்சூர் தலம் வந்து அம்மனோட அருள் சக்தி அதிகமாகிற தலமாகும். இங்கதான் வந்து இங்கதான் யமதர்மராஜாவும் சனீஸ்வர பகவானும் பிறந்த தலமாகும். இது இங்க சூரிய பகவான் சாம மோசனம் பெற்றதுனால இங்க நவகிரகங்களுக்கு சன்னதியே கிடையாது. அதுக்கு மாறாக 27 நட்சத்திரங்களுக்கும் 27 நாகர்களுக்கும் சன்னதி உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த தானத்துல விளக்கேற்றி விளக்கேற்றி வழிபாடுகள் செய்தால் ராகு கேது முதலாகிய தோஷம் நீங்கிவிடும். திருமணம் போன்ற அனைத்து வரங்களுமே கிடைக்கும். இப்ப சேத்திர புராணேஸ்வரரை பத்தி பார்ப்போம். அன்னை பராசக்தி தேவி வந்து சூரிய பகவானுக்கு சாபம் கொடுக்க கொதித்தெழுந்த போது சிவபெருமான் அவங்கள சாந்தப்படுத்தினாங்கல்ல, அதனால வந்து அவங்களுக்கு சிவபெருமானுக்கு சேத்திர புராணேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த சலயம் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த தளத்துல வந்து அவங்க பார்வதி தேவியோட முகவாயை பிடித்து சிவபெருமான் சாந்தமாக இருக்கிற போல சொல்ற மாதிரி அந்த சிலையை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த சலையோட விசேஷம் என்னன்னா, ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா அம்பிகை அதாவது பார்வதி தேவி வந்து ரொம்ப கோபமாக்குற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா பார்வதி தேவி வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு இவ்வளவு அழகான சிலையை வந்து வேற இந்த கோயிலையும் காணவே முடியாது. வாழ்க்கையில ஒரு முறையாவது காண வேண்டிய மற்றும் பார்க்க வேண்டிய தலம் வந்து இந்த திருமீயச்சூர் தான். இப்ப பாஸ்கரர் ஆயர்னா யாரு நம்ம பார்ப்போம். ஆதிசங்கரர் ஒரு முறை இந்த லலிதா சாஸ்திர நாமத்துக்கு பாஷ்யம் பண்ண நினைத்தாங்க. பாஷ்யம்னா என்னன்னா, அந்த மொழிபெயர்க்கிறது தான் வந்து பாஷ்யம்னு சொல்லுவாங்க. அப்படி அவங்க பாஷ்யம் பண்ண நினைத்து அவங்க சிஷ்யர்கிட்ட சொன்னாங்க, அவங்க சிஷ்யர்கிட்ட அந்த லலிதா சாஸ்திர நாமத்தோட சுவடிகள் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த சிஷியரும் ரெண்டு மூணு தடவை விஷ்ணு சாஸ்திர நாமத்தோட சுவடிகளை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சிஷ்யர்கிட்ட கேட்ட சிஷ்யர் சொன்னாங்க, அவங்க அந்த லலிதா சாஸ்திர நாமத்தோட சுவடிகள் எல்லாம் எடுக்க போகும்போதெல்லாம் ஒரு சிறு பெண்மணி வந்து இந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்தோட சுவடிகளை கொடுத்ததாகவும், அதே அவங்க வந்து இது லலிதா சாஸ்திர நாமத்தோட சுவடிகள் தானா அப்படின்னு சரி பார்க்காமே வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி, இது ரெண்டு மூணு தடவை நடந்துருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிஷியர். அப்புறம் தான் ஆதிசங்கரருக்கு புரிஞ்சுது. அப்பதான் லலிதாம்பிகை அம்மன் தான் வந்து இந்த மாதிரி சின்ன பொண்ணு வேஷத்துல வந்து அந்த விஷ்ணு சாஸ்திர நாமத்தோட சுவடிகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சாஸ்திர நாமத்துக்கு பாஷ்யம் பண்ணாம விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு பாஷ்யம் பண்ணி விட்டாங்க. சவுந்தரலஹரி பவானி ஸ்தோத்திரம் போன்ற பல விதங்கள்ல பல விதமான ஸ்தோத்திரங்கள் அன்னை பராசக்தியின் மீது அருளிய ஆதிசங்கரர் இந்த ஸ்ரீ லலிதா சாஸ்திர நாமத்துக்கு உபதேசம் அதாவது பாஷ்யம் பண்ண முடியல. அதனால அன்னை லலிதாம்பிகை அம்மன் வந்து இதே இந்த லலிதா சாஸ்திர நாமத்தை பிற்காலத்துல ஒருவர் வச்சு பாஷ்யம் பண்ண நினைத்தாங்கன்னா, அந்த பிற்காலத்துல வரக்கூடியவங்க தானே இது ஜென்ம பயன் அல்லவா, அவங்களோட பேர் தான் வந்து பாஸ்கரராயர். அவங்கள பத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க வந்து குஜராத்ல இருக்க குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாகாங்கிற ஒரு நகரத்துல பிறந்திருக்காங்க. கிபி 1290 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அப்பாவோட பேர் வந்து கம்பீரராயர், இவங்க அம்மாவோட பேரு கோணாம்பா. இவங்க அப்பா கம்பீரராயர் யாரா இருக்கிறாங்கன்னா, கௌராணிகராக இருக்கிறாங்க விஜயநகரத்தோட அரசவையில. அவங்க இந்த மகாபாரதத்தை மிக அது விரித்து நல்ல டீட்டெயில்டா சொன்னதுனால அந்த அரசவையில அவங்களுக்கு பாரதி என்கிற ஒரு பட்ட பெயர் உண்டானது. கம்பீரராயர் தன்னோட மகனான பாஸ்கரராயருக்கு காசியில உபநயமும் அத்தியனமும் செய்து வச்சாங்க. உபநயம்னா என்னன்னா, ஒரு 5 அந்த மாதிரி ஆனவுடனே ஐயர் வீட்டுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பளை பசங்களுக்கு மட்டும் உபநயம்னு சொல்லி ஒரு பூநூல் போடுவாங்க, அதுதான் வந்து உபநயம்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து வாக்தேவி மந்திர தீட்சையும் நடந்து முடிஞ்சது. இந்த வாக்தேவி மந்திரம்னா என்னன்னா, அப்படின்னு ஒரு வாக்தேவி மந்திரம்னு ஒண்ணு இருக்குது, அதை தினைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10008 அது சொன்னா வாக்குவாதம் பண்ற திறமை கல்வி கேள்வி ஞானங்கள் எல்லாமே அந்த மந்திரத்தை அத்தனை தடவை சொல்றவங்களுக்கு அபரிவிதமா கிடைக்கும் என்பது நிச்சயம். அதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சு வேத உபதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஊர் திரும்பல, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரகாசாந்தநாதர் அப்படிங்கிறவர்கிட்ட வித்யை உபதேசமும் பூர்ணாபிஷேகமும் செய்து கொண்டாங்க. இந்த பூர்ணாபிஷேகத்தோட நாமம் என்னன்னா சிதானந்த பாத்திரனும் என்பதாகும். அது மட்டும் இல்லாம கங்காதார வாஜ்பேயி என்பவர்கிட்ட தக்க சாஸ்திரங்களையும் பயில்கிறாங்க. அத்தரவண வேதம் அழியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோடனே அந்த அத்தரவண வேதத்துல பாஸ்கரராயரு அவங்க சொந்தமா படிச்சுக்கிட்டு, படிச்சது மட்டும் இல்லாம அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அத்தரவண வேதம் அழியாமலும் பாத்துக்கிட்டாங்க. பாஸ்கரராயரோட மனைவியோட பேர் என்னன்னா ஆனந்தி. இவங்களுக்கும் வந்து அவங்க மந்திர உபதேசம் செய்து பத்மாவத்மா என்கிற ஒரு தீட்சா நாமமும் வழங்கினாங்க. ஒரு தடவை வல்லப சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு வித்வான் கிட்ட வாதத்துல வென்று அவங்களோட அந்த வித்வானோட மகளையும் பாஸ்கரராயர் திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களோட பேர் என்னன்னா பார்வதி ஆகும். ஒரு தடவை அவங்க பாஸ்கரராயர் காசி யாத்திரை போனாங்க அவங்க மனைவிகளோடையும். அப்படி அவங்க போற வழியில ஒரு மாத்துவ மகான் கிட்ட வாதத்துல வென்று இருக்கிறாங்க. பாஸ்கரராயர் காசியில சோமயாகத்தையும் செய்திருக்கிறாங்க.
அந்த காலத்துலலாம் காசில் இருக்கக்கூடிய வைதிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உபாசன மார்க்கத்தை சேர்ந்தவங்களை எல்லாம் வந்து ஏளனம் செய்வதும் குறை சொல்வதுமாவே ஒரு வழக்கமாக இருந்தது. பாஸ்கரராயர் சமயாச்சாரத்தின் படியாக உபாசனை செய்து வந்தாலும் அவங்கள வந்து வாமாசாரத்தை சேர்ந்தவர் என்று திருத்து கூறி அவங்கள ஏளனம் செய்கிறாங்க பாஸ்கரராயர் அந்த வைதிகர்கள்லாம். பாஸ்கரராயர் அவங்க அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வைதிகர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் டப்பு டப்புன்னு எளிதாக பதில் சொல்லிடுறாங்க. அப்போ வைதிகர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, அது என்னன்னா, ஸ்ரீ லலித சஸ்கர நாமத்தில் 237வது நாமமான ஸ்ரீ சதுசஷ்டி கோடி யோகினி பிரசேவிதா அப்படிங்கிற நாமத்தில் வரக்கூடிய 64 கோடி யோகினிகள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பாஸ்கரராயர் என்ன பண்ணாங்கன்னா, அம்பிகையை தியானித்தது பின்னர் அவங்க சொல்கிறாங்க அவங்க பதிலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சரித்திரங்கள், அவங்க யார், அவங்களுக்கான நாமம் என்னென்னு சொல்ல சொல்ல அவங்களோட இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சியையும் அவங்களோட வேதத்தோட மற்றும் மந்திர நாமங்களோட அந்த அறிவையும் கண்டு அனைவருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறமா அந்த வைதிகர்கள்லாம் அவங்களோட குருவான குங்குமாந்தநாதர் அப்படிங்கிறவர்கிட்ட இங்கே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. எப்படி இது சாத்தியம் குருவே அப்படின்னு கேட்கும்போது குங்குமாந்தநாதர் சொல்கிறாங்க வைதிகர்கள் கிட்டலாம், பாஸ்கரராயர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, அவங்களோட தோளில் அன்னை பராசக்தியை கிளி உருவத்தில் வந்து அவங்க உட்காந்து அவங்க சார்பாக அவங்க தான் பதில் அன்னை பராசக்தி பதில் அளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த காட்சியை பார்க்கறதுக்கு அவங்களோட சிஷியர்களுக்கு அந்த குங்குமாந்தநாதர் அந்த காட்சியை பார்க்கறதுக்காக விசேஷ பார்வையையும் அளிக்கிறாங்க. வைதிகர்கள்லாம் வந்து அன்னையையும் கிளி வடிவத்தில் தரிசித்து விட்டு அதன் பின்னர் பாஸ்கரராயர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பார்வையக்கும் பாஸ்கரராயர் தன்னோட குருவாக ஏற்றுக்கொண்டு மந்திர உபதேசம் பெற்றாங்க. நம்ம யாருமே ஊன முட்டுறதுல அவங்களோட அங்க குறைபாடுனா சுட்டி காட்டி ஏளனம் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி சூரிய பகவான் செஞ்சதுனால அந்த கடவுளோட சூரிய பகவானுக்கே சாபம் கிடைக்கிட்டு விட்டது. ஆனால் நம்ம அந்த மாதிரி தீங்க செயலை செய்யக்கூடாது, அது அவங்க அவங்களோட மனசை கஷ்டப்படுத்தும். ஆனால் விருத்தி அடைகிறதுக்கான ஆயுஷயமும் மிருத்யஞ்சயமும் இந்த தளத்தில் பண்ணது சிறப்பாகும். மேலும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கும் போது உங்களை முடிந்து வரைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி, வணக்கம்.